வாழ்க்கைனா நமக்கு கொஞ்சமாச்சும் குறிக்கோள் இருக்கணும், ஏதாச்சும் ஜெயிக்கணும், ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற வெறி நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். எந்த குறிக்கோளும் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற நினைப்பு இல்லாதவனுங்களா முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு ஓடிடுங்க. இப்போ என்னோட டார்கெட் என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தர் இறங்குறான் பாருங்க பேராசூட்ல, அவனை அடிக்கணும்ன்றதுதான் என்னோட டார்கெட்டே. என்ன, நமக்கு முன்னாடி இறங்கிட்டான் அங்க கண் எல்லாத்தையும் எடுத்துட்டான், இப்போ நம்ம மேல இறங்கினா நம்மள துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு போடுவான், நம்ம கீழே இறங்கி வேற ஏதாச்சும் கண் எடுத்துட்டு போய் அவன் கீழே இறங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தலைமையிலே வைப்போமே. இதுதான் இந்த கேமிங் போயிலோட ஸ்ட்ராட்டஜி. நம்ம வெளியே அங்கே இங்கேயும் போயிட்டு கண்ணை தேடுவோம், என்னடா ஒரு கண்ணு கூட சிக்க மாட்டேன்னு. கருமோ அந்த வீட்டுக்குள்ள போனது 10 பைசாக்கு புண்ணியம் இல்லைங்க, ஒரு கண்ணு கூட இல்லைங்க. என்னங்க வீட்டை கட்டி வச்சிருக்கான் இந்த கருணாக்கார, அந்த பைப்புள்ள மேலதான் இருக்கான், அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்க வேண்டா ஓடுற வேண்டே, யாரா நீ? ஆமா அவன் செவப்பு கலர் டிரஸ் தானே போட்டுனா, நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்களேன், அவன் செவப்பு கலர் டிரஸ் தான் போட்டுனா, இவன் கருப்பு கலர் போட்டிருக்கானே. என்ன தங்கம் விளையாடு காட்டுறீங்களா என்கிட்ட? ஏங்க அவன் அடிக்கிறாங்க நம்மள, அப்புறம் ஒரு ஃபேமஸ் வச்சு அழுத்தி பிடிச்சி கால் பண்ணிட்டேன், ஃபேமஸ்ல ஹெட்செட் அடிக்கிறது எப்படின்னு சொல்லுங்க.